எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 டைபிஸ்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 1 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள். முதல் கேள்வி: சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இரண்டாவது கேள்வி: சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம், உலோக காலம். மூன்றாவது கேள்வி: ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம்? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி, புதுடெல்லி. கூட்டரங்கு அமைந்துள்ள இடம் மொஹஞ்சதாரோ. கூட்டரங்கு அமைந்துள்ள இடம் மொஹஞ்சதாரோ. அடுத்து, நாகரிகம் என்ற லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதன் பொருள்? நாகரிகம் என்ற லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதன் பொருள் நகரம். அடுத்து, மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம்? மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. அடுத்து, எட்டாவது கேள்வி: இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு? இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. அடுத்து, ஒன்பதாவது கேள்வி: வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம்? வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் மதுரை, மதுரை. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம்? கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை, மதுரை. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர்? கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன், ராஜசிம்மன். கோயில் நகரம் என அழைக்கப்படுவது? கோயில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி, காஞ்சி. அடுத்து, மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள்? மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் பெரு வணிகன், பெரு வணிகன். உலகின் மிக தொன்மையான நாகரிகம்? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். பட்டினப்பாளையின் ஆசிரியர்? பட்டினப்பாளையின் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார், உருத்திரங்கண்ணனார். ஆப்ஷன் ஏ. அடுத்து, புகார் இவர்களின் துறைமுகம்? புகார் என்பது இவர்களின் துறைமுகம் சோழ அரசு, சோழ அரசு. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள்? மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் December 22. அடுத்து, மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள்? மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன், சந்திரன்.
அடுத்து, சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள். புதன், புதன். வளையங்களை கொண்ட கோள், வளையங்களை கொண்ட கோள். சனி. அடுத்து, ஹேலி விண்மீன் இனி தோன்றும் ஆண்டு. ஹேலி விண்மீன் இனி தோன்றும் ஆண்டு. 2061. அடுத்து, கடகரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். ஜூன் 21. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள், அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி கோள். புத்தகத்தில் வியாழன் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் சமீபத்தில் நாளிதழில் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கோள் தான் அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ளது. அடுத்தது, நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. சூரிய குடும்பத்தின் மையம், சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன், சூரியன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 1 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.